வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு விசி மேத் 24 சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கணிதம் பாடத்திலிருந்து கேள்விகள் பார்த்துட்ருக்குறோம். டிஎன்பிஎஸ்சியினுடைய தேர்வு நோக்கில் இந்த வீடியோவில் நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக மீசிமா மற்றும் மீபோவா அப்படிங்கிறதுலேருந்து இயற்கணிதம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எப்படியெல்லாம் வந்து இப்போ நான் கேட்டிருக்காங்க, எப்படி இதுக்கு வர பின்னாடி வரக்கூடிய கேள்விகளில் ஓகே கேள்வித்தாள்களை இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், முதல் க்வெஸ்சனு இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் சம்பந்தப்பட்ட ஓகே ஒரு மீசிமா மற்றும் மீபோவா கணக்கு. அதற்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மீபோவா மற்றும் மீசிமா என்பதற்குண்டான ஓகே அதாவது பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னு சொல்லுவாங்க, இதுக்கு இடையோட தொடர்பு அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஒரு மதிப்பு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க, இன்னொரு மதிப்பை ஒய்யின்னு எடுத்துக்கிறீங்க, இந்த எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய மதிப்பினுடைய மீசிமா ஓகே மற்றும் மீபோவா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, மீசிமா மற்றும் மீபோவா கண்டுபிடிச்சிங்கன்னா இதனுடைய பெருக்கு மதிப்பானது இந்த நம்ம எடுக்கப்பட்ட இரண்டு எண்களுடைய பெருக்கல் மதிப்பிற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஸ் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க. இரண்டு ஓகே எண்களுக்கு இடையே உள்ள மீசிமா மற்றும் மீபோவாவினுடைய தொடர்புகள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இரண்டு பல்லுறுப்பு கோவைகளின் மீபோவா மற்றும் மீசிமா, இது மாறுங்க மீசிமான்னு வரணும் இல்லையா, மீபோவா மற்றும் மீசிமா முறையே எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவை அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னா மீசிமா மற்றும் மீபோவா. இங்கே பாருங்கள், மீசிமா மற்றும் மீபோவா, மீபோவா அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்று, மீசிமா என்பது எக்ஸின் அடுக்கு ஆறு மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதனுடைய பெருக்கல் தொகையானது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு எண்கள் ஓகே எந்த இரண்டு எண்கள் கொடுத்தாலும் அந்த இரண்டு எண்களுடைய அதாவது எந்த எண்களுக்கு மீசிமா மற்றும் மீபோவா கண்டுபிடிச்சிங்களோ அந்த எண்களுடைய பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. இது முதல் எண், இது வந்து இரண்டாவது எண்ணுன்னு எடுத்துக்கலாம். அதில் நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு எண் கொடுத்துட்டாங்க, பாருங்கள் ஒரு பல்லுறுப்பு கோவை ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ ஒன்று என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் எடுத்துக்கலாம், எக்ஸினுடைய மதிப்பு எக்ஸ் அடுக்கு த்ரீ கூட்டல் ஒன்று எனில் மற்றொன்றை காண்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ரொம்ப எளிமையானது, நமக்கு ஒன்றே ஒன்று இந்த கண்டிஷன் தெரிஞ்சால் போதுமானது. அதாவது எடுக்கப்பட்ட இரண்டு எண்களுடைய பெருக்கல் பலன் எப்பொழுதுமே அந்த எண்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மீசிமா மற்றும் மீபோவாவினுடைய மதிப்புக்கு சமமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க, இந்த ஒய் இரண்டாவது எண்ணாகப்பட்ட ஒய் வேணும்னு கேட்குறாங்க. ஒய் வேணும் அப்படின்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இன்டூ எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இதை இதற்கு தகுந்தது போல் இந்த எக்ஸ் பவர் த்ரீக்கு போல் மாற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸின் அடுக்கு மூன்று அதனுடைய அடுக்கு ரெண்டுன்னு போடலாமா ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏ பவர் எம் ஓல் பவர் என் அடுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பெருக்கிக்கலாம், பேஸ் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை பெருக்கலாம்னு சொல்லியிருப்போம். அப்போது எக்ஸின் அடுக்கு ஆறு என்பதை எக்ஸின் அடுக்கு மூன்று அதனுடைய அடுக்கு ரெண்டுன்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா, இங்கே ஒன்றுங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் மாற்ற, ஒன்றின் அடுக்கு எத்தனை போடலாம் ஒன்று தான் கிடைக்கும். அப்போ இதே ஃபார்மேட்டை நான் இப்படி எழுதுகிறேன், எப்படின்னு பாருங்கள், எக்ஸின் அடுக்கு மூணு அதனுடைய அடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்றின் அடுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நான், இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடது பக்கம் ஒய் தான் வேணும். அப்போ ஒய்யினுடைய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மதிப்பு, ஒய் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸஸ் க்யூ ப்ளஸ் ஒன் எப்படி இருக்குது, பெருக்கல் இருக்குது, பெருக்கல் இருக்கக்கூடியது நீங்கள் வலது பக்கம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அது என்னவோ மாறிடும், வகுத்தலாக மாறிடும் எக்ஸஸ் க்யூ ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா எக்ஸு கூட்டல் ஒன்று இன்டூ, இதை ஏன் இப்படி நான் வந்து மாற்றி எழுதுனேன்னா, இங்கே டினாமினேட்டரில் எக்ஸஸ் க்யூ ப்ளஸ் ஒன் இருக்குதுங்களா, இதை இதுக்கு தகுந்தது போல் மாற்ற முடியுங்கிறதுனால தான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், இதை முழுமையாக ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த ப்ராக்கெட்டு கொடுக்குறத முழுமையாக ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த ப்ராக்கெட்டு கொடுக்குறத முழுமையாக பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது என்ன ஃபார்மேட் வரும் பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட் வந்துடுங்களா உங்களுக்கு.
புரியுதுங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னங்க ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை அப்ளை பண்ணோம்னா ஏவினுடைய மதிப்பு எக்ஸஸ் கியூ. அப்போ எக்ஸஸ் கியூ ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸஸ் கியூ மைனஸ் ஒன்று வகுத்தல் எக்ஸஸ் கியூ ப்ளஸ் ஒன்று. பாருங்கள், மேலே ஒரு எக்ஸஸ் கியூ ப்ளஸ் ஒன், கீழே ஒரு எக்ஸஸ் கியூ ப்ளஸ் ஒன். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடுங்களா? ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு மிச்சம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸு ப்ளஸ் ஒன்று மற்றும் எக்ஸஸ் கியூ மைனஸ் ஒன்று என்பது தான் ஓகே மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு. அதுதான் அது என்னது மதிப்பு ஒய்யின்னு சொல்லக்கூடியது. அந்த ஒய்யுங்கிறது என்னென்னா இரண்டாவது பல்லுறுப்பு கோவை. புரியுதுங்களா? ஸோ முதல் பல்லுறுப்பு கோவை எக்ஸு, இரண்டாவது பல்லுறுப்பு கோவை ஒய். இதன் இரண்டினுடைய மீசிமா எக்ஸ் ப்ளஸ் ஒன், மீ போவா எக்ஸ் ஸ்கொயர் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன். இதிலிருந்து நமக்கு என்ன கூட கேட்குறாங்க, ஒரு பல்லுறுப்பு கோவையை கொடுத்துட்டு இரண்டாவது பல்லுறுப்பு கோவை கேட்குறாங்க. இந்த மாதிரி இயற்கணிதம் சம்பந்தப்பட்ட ஓகே நிறைய கணக்குகள் நமக்கு தேர்வில் கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய நம்ம ஆன்சர்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஓகே எக்ஸு ப்ளஸ் ஒன் எக்ஸஸ் கியூ மைனஸ் ஒன், எக்ஸு ப்ளஸ் ஒன் எக்ஸஸ் கியூ மைனஸ் ஒன், ஆப்ஷன் பி என்பது சரியான விடையாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாடல் இன்னொரு குவெஸ்சன் பார்க்கலாம் வாங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்களேன். எக்ஸு ப்ளஸ் ஒன் மற்றும் இரண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆகியவற்றை முறையே மீ போவா மீ சீமா. அவங்க எப்போவுமே இந்த கேள்வியில் டிஎன்பிசி கொஷினில் கேட்கும்போது மீ போவான்னே கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக நம்ம அதை மீ சீமான்னு எடுத்துக்கலாம். என கொண்ட இரண்டு பல்லுறுப்பு கோவைகள், ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எனில் மற்றொரு பல்லுறுப்பு கோவை. அதே கேள்வி தான். ஓகே, இப்போ வந்து இரண்டு பல்லுறுப்பு கோவைகளில் ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது? ஒன்று எக்ஸு, இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம் ஒய். அப்போ இரண்டு பல்லுறுப்பு கோவனுடைய பெருக்கல் பலனானது அந்த மதிப்பினுடைய மீசிமா மற்றும் மீபோவா என்கின்ற ஓகே பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். நம்ம இந்த கொஸ்டின்லேயே பார்த்துருக்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒன் மற்றும் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் என்பது மீசிமா மற்றும் மீபோவா. அப்போ அப்ளை பண்ணிடலாமா? பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ இருக்கா முன்னாடி போட்டுக்கோங்க, எக்ஸு ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்ன்றது. இடது பக்கம் வாங்க, என்னது ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டாங்க. ஒரு பல்லுறுப்பு கோவை என்பது எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ. ஓகே, இரண்டாவது பல்லுறுப்பு கோவை கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த இரண்டாவது பல்லுறுப்பு கோவை நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அனைத்து மதிப்பையும் வலது பக்கம் மாற்றிடலாம். நீங்கள் வலது பக்கம் மாற்றினா என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். என்ன இருக்குது? ஆல்ரெடி டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இருக்கா? அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை டூ ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? முதல்ல எப்போவுமே ஒரு நம்பர் ஸ்கொயர்லேருந்து மைனஸ் இருந்தால் இரண்டாவது நம்பரையும் நம்ம மைனஸால் எழுத முடியுமா நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ ரெண்டாவதையும் வந்து டூ ஸ்கொயர் எழுதலாம். அப்போ இது என்ன ஃபார்மேஷன்? முன்ன கொஸ்டின் மாதிரியே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அவ்வளோதாங்க. பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ வகுத்தல் இடது பக்கம் இருக்கக்கூடிய பெருக்கல் மதிப்பு இங்கே வந்தால் வகுத்தல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என்ன உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் டூ. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் பாசிபிள் இருக்கா கேன்சல் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போது நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு இருக்குது சரியா? இதுதான் வந்து இரண்டாவது பல்லுறுப்பு கோவை. ஆனால் நம்மளுடைய ஆப்ஷனில் பார்த்தோன்னா அது இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இருக்குது, டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது, இதனுடைய ஆப்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க நம்ம செக் பண்ணோம்னா இதை அவங்க பெருக்கியிருக்காங்க. பாருங்கள், டூ இன்ட்டு எக்ஸை இது ரெண்டுத்தாலையும் பெருக்கினா உங்களுக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ். அதே மாதிரி ஒன்று ரெண்டாலும் பெருக்கினா ஒன் இன்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் இன்ட்டு டூ டூ. அப்போது டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன உங்களுக்கு த்ரீ எக்ஸுங்களா? ப்ளஸ்ஸு டூ. டூ காமன் வெளியே இருக்குங்களா? அதையும் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளார மல்டிப்ளை பண்ணால் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ டூ சார் என்ன உங்களுக்கு ஃபோர் என்பது தான் உங்களுக்கு சரியான விடை. ஓகே, ஸோ அப்போ இரண்டாவது பல்லுறுப்பு கோவை என்பது எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஓகே, இப்போ செக் பண்ணுங்கள் ஆப்ஷனை, ஆப்ஷன் வி என்பது சரியான விடை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகே
மீசிமா மற்றும் மீபோவாவுக்கு இடையே உள்ள தொடர்பு சம்பந்தப்படுத்தி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கில் ஓகே நல்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் இதே மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கேள்விகளை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள். ஓகே நன்றி.